ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி ஸோ இன்னைக்கு செவ்வா கழமது ஓகே சஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சரி சரி ஸோ இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணுவும் நாரதரும் சேர்ந்த ஒரு கதை தான் விஷ்ணு பிரான் என்ன சொல்கிறாரா ரிஷிமார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ரிஷிமார்கள்லாம் தேவரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதில் நான் தான் நாரதர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நாரதருக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வந்து உண்டு நான் தான் நாரதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாரதருடைய தன்மை அந்தளவுக்கு உயர்ந்த ஒரு இடமா ஸோ அப்படிப்பட்ட நாரதர் மனசில் ஒரு சந்தேகம் ஒரு ஐயம் எழுது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சத்சங்கம் கேட்பது அப்படின்னு சொல்லுவதற்குண்டான புண்ணிய பலன் என்ன அப்படிங்கிறது அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஐயம் அப்போ நேராக வைகுண்டம் போகிறாரு விஷ்ணு பார்க்குறாரு சுவாமி இந்த மாதிரி சத்சங்கம் கேட்பதனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் என்ன அப்படிங்கறத எனக்கு விளக்கி சொல்ல முடியுமான்னு ஒன்று ஓ தாராளமாக சொல்கிறேனே அது நான் சொல்கிறத காட்டிலும் உனக்கு வந்து அனுபவபூர்வமாக நான் உனக்கு காட்டுனேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லை அதனால நீ எனக்கு ஒரு வேலை பண்ணுறியா அப்படின்னு சரி சம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீ இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா நேராக கிழக்கு திசைப்போ அங்கே போனேன் அப்படி பூலோகம் போ அப்படி நேராக கிழக்கு திசைப்போ பூலோகத்தில் அந்த இடத்துல போனோம்னா ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்கும் அந்த தொட்டி பக்கத்தில் சாணக்குவியில் இருக்கும் அந்த சாணக்குவியலில் ஒரு புழு மேலே இது ஆகிட்டுருக்கும் அந்த புழுக்கிட்ட போய் இதே கேள்வியை கேளு அப்படி உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்றார் சரிங்க சாமி அப்படின்ட்டு நேராக கீழே போகிறாரு கீழே போனோடனே அந்த அதே போல் அவர் சொன்ன மாதிரி தொட்டி இருக்குது குவியல் இருக்குது அந்த புழு இருக்குது புழுக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி சத்சங்கம் கேட்பதனால உண்டான பலன் என்ன அப்படிங்கிறது எனக்கு இருக்குது அதற்கு எனக்கு உண்டான விடை சொல்ல முடியுமான்னு கேட்டோன்னே அந்த புழு வந்து ஒரே நேரத்தில் அப்படியே இருந்து அப்படி துடுதுடிச்சு போய் செது போயிருது இவருக்கு இருக்கா தூக்கி வாரி இது என்னடா கொடுமையாக போச்சு கேள்வி கேட்டு செத்தே போச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இப்போ கடைசியில் யார் இருக்கா போ மறுக்கப்போ வைகின்றதுக்கு போ நேராக திருமலை பார்க்குறக்கு போகிறார் போனோன்னே சாமி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு எனக்கு ஒன்றும் புரியலை விடை கிடச்சதா இல்லையே இந்த மாதிரி நடந்து போச்சு எனக்கு என்ன பண்ணுறது சரி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து மறுபடியும் எனக்கு இன்னொரு வேலை பண்ணுறியா சொல்லுங்கள் பண்ணுறேன் நீ இங்கேருந்து மறுக்க நேராக வடக்கு திசை போ அங்கே வந்து ஒரு பாழடைஞ்ச கோயில் ஒன்று உண்டு அந்த கோயில் மேலே பார்த்தன்னா அதனுடைய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் புறா ஒன்று தங்கியிருக்கும் இதே கேள்வி அந்த புறாட்ட கேளுன்னு சரிங்க சாமி அப்படின்ட்டு திரும்பியும் வடக்கு தசையை நோக்கி போகிறாரு அது போலவே கோயில் இருக்குது பாழடைஞ்ச கோயில் இருக்குது மண்டபம் இருக்குது மண்டபத்தில் அந்த புறா இருக்குது புறாவை பார்த்தோன்னே இந்த மாதிரி சத்சங்கம் கேட்பதுனால இதற்குண்டான பலன் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐயம் இருக்குது அதுக்கு எனக்கு விடை சொல்ல முடியுமான்னு கேட்டோன்னே புறாதான்னு நின்றுட்டு இருந்தது படப்பட படப்படானு சிறகடிச்சு அப்படியே கேளுணும்னு சேர்த்து போயிருது இதுக்கு மேலே நாரதனால முடியல அவர் வந்து எனக்கு ஒரு சந்தேகம்தான் இருந்தது இதை கேட்டு ரெண்டு உசரை குன்று ஓட்டனே அப்படிங்கிறது அது அவர்களுக்கு இழகின மனசு இல்லையா அதுதான் ஞானியர்களுடைய தன்மை அவர் அவர்னால் அது அது பொறுக்கவே முடியல அவர் அவருடைய மனசு வந்து அப்படி துடுதுடிச்சு போயிடுச்சான் தன்னால் இரண்டு உயிர்கள் வந்து இறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்னால தாங்கவே முடியல அவர் நேராக வைகுண்டத்துக்கு போயிடுறார் அப்போ போனோன்னே இவர் அப்படியே பேசாமல் படுத்துட்டு சிரிச்சுட்டு என்னப்பா விடை கிடச்சிதா அப்படின்ட்டு ஒரு நாளை பதிலே சொல்ல முடியல அப்படியே அந்த அழுகாச்சும் அந்த வருத்தம் அப்படி தொண்டை அடைக்குது இருந்தாலும் அப்படியே கட்டுப்படுத்திட்டு சாமி இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு நடந்து போச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இந்த மாதிரி இரண்டு உயிர் இது பண்ணி போச்சு அப்படின்னு இவர் சும்மா இருப்பாரா திருமாலு சரி 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 எனக்காக ஒரு வேலை பண்ணுறியா எனக்காக ஒரு வேலை பண்ணுறியா என்ன சாமி இப்போ நேராக தெற்கு திசைப்போ அங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசன் ஒருத்தர் இருப்பான் அந்த அரசனுக்கு இப்போ தான் பிள்ளை பிறந்திருக்கு அந்த பிள்ளைகிட்ட நீ இதே கேள்வி கேள் உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்ட்டு நாரதர் இதுக்கு மேலே ரெடியாக இல்லை ஏற்கனவே ரெண்டு உயிர் போயிடுச்சு இதற்கு மேலே அந்த பையனையும் போய் கொள்ளுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதை நான் கேட்க எங்கேயாவது அவன் செத்து போயிட்டான்னா நான் என்ன பண்ணுறது ஒன்று இன்னொரு உயிரை மாய்க்கிறதுக்கு என் மனசில் தெம்பு இல்லை ஒன்று இன்னொன்று ராஜா அவன் பையன் சேர்த்து போயிட்டேன் அவன் என்னை தண்டிப்பான் அதற்கும் எனக்கு இதில் அப்படின்ட்டு இப்படி ஆனால் அது போய் திருமாளிட்ட சொல்ல முடியுமா அப்படியே பசஞ்சர் பேசிட்டு இப்படினு இருக்கும் இருக்கும்பொழுது என்ன என்ன மனசில் ஏதோ ஒரு கவலை கொண்ட மாதிரி இருக்கு என்ன சாமி இந்த மாதிரி ரெண்டு தடவை போனேன் இப்படி நடந்து போச்சு மூணாவதும் போகிறேன் எனக்கு மனசு இதுக்கு மேலே தாங்குற அளவுக்கு எனக்கு மனசில் பலம் இல்லை அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லா சமாதானம் சொல்லி இது கண்டிப்பாக போ இங்கே போனேன்னு உனக்கு வேலை கிடைக்கணும் சரி சாமி சொல்கிறாரு நம்ம மருந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை கிளம்பி போகிறார் போய் கரெக்டாக பார்க்குறாங்க தங்கத்தோட்டில் ராஜ தங்க தொட்டிலில் தங்க கம்பளமெல்லாம் போட்டு அந்த பையன் வந்து அழகாக அப்படி ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்கு போனோன்னே அவர் போய் கேட்குறாரு மகனே இந்த மாதிரி எனக்கு சத்சங்கம் கேட்பதனால என்ன பலன் உண்டு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐயம் இருக்குது அதற்கு எனக்கு விடைய சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த பையன் டக்குன்னு அப்படியே ஒரு தேவதூதனாக மாறிடலாம் அப்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தேவதூதன் வந்து நாரதருக்கு இருக்கு சொல்கிறாரு சுவாமி நான் தான் வந்து நீங்கள் முதல் முதல் கேள்வி கேட்டீங்களே அந்த இருந்த அந்த புழுவாக இருந்தது பார்த்தீங்களா அது நான் தான் நீங்கள் வந்து எங்கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த ஒரு புண்ணியத்திலேயே எனக்கு அடுத்த பிறவியில் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய புறாவாக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது பிறக்கிறதுக்கு மறுபடியும் நீங்கள் அங்கே வந்தீங்க உங்களை பார்த்து அந்த ஒரு பேச்சை கேட்டதனுடைய புண்ணியம் நான் இங்கே ராஜாவுனுடைய அரசனுடைய ஒரு மகனாக நான் பிறந்தேன் மறுபடியும் நீங்கள் எங்கிட்ட வந்து பேசினீங்க பாருங்கள் இதனுடைய புண்ணியம் எனக்கு இந்த தேவனாக பிறப்பு கிடச்சிது இந்த ஒரு புண்ணியமே எனக்கு போது இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்லி எனக்கு விடை கொடுங்கன்னு சொல்லி அந்த தேவன் வந்து தேவலோகத்தை நோக்கி பறந்தாரான் நாரதர் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாராம் இதுக்கு மேலே வளையத்துக்கு கண்ணாடி வேணும்னு அவசியம் இல்லை நம்மளே பார்த்துக்கலாம் இல்லையா ஸோ இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி எத்தனை எத்தனை விஷயங்கள் நாரதர் வந்து திருமாலை பற்றி கேட்டிருப்பார் எத்தனை எத்தனை விஷயங்கள் நாரதர் வந்து தன் வாயார மனதால் உணர்ந்து தன்னுடைய வாயால் எத்தனை விஷயங்கள் வந்து திருமாலை பற்றி பாடியிருப்பார் இல்லையா பிறருக்கு உபதேசம் பண்ணியிருப்பார் அப்போ இத்தனை புண்ணியமும் சேர்ந்த அந்த ஒருத்தரை பார்த்ததுக்கே இத்தனை ஒரு புண்ணியம் கிடச்சிதான் அப்போது அந்த மாதிரி உன்னதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நாம் கேட்டால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த இடத்துல நாரதர் தன்னுடைய கேள்விக்குண்டான பதில் கிடச்சதாக கே நினச்சிக்கிட்டு திருமாலுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவனுடைய போலப்போ பார்க்கறதுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டாரான் ஸோ இதுதான் வந்து இந்த கதையினுடைய முடிவு ஸோ கதை இப்படி தான் முடியுது யா ஸோ யா ஸோ இதுதான் நான் கதை பிடிச்சிருந்திருக்கோம் ஃபேவ்ட்டாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நிதிங்கள் நான் உங்கள் இனத்துலேருந்து என்ன பண்ணி நன்றி